ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் லஞ்ச்பாக்ஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரி ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம் என்ன சாதம்னா முட்டைகோஸ் சாதம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க சில பசங்களுக்கு முட்டைகோஸ் பிடிக்காது அந்த மாதிரி பசங்களுக்கு இப்படி சாதத்தோடு நம்ம கிளறி தரும்போது அவங்க முட்டகோஸ் தான் தெரியாமல் சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதளவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முட்டைகோஸ் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் கருகப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் முட்டைக்கோசை குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்கோசோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் முட்டைக்கோசு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் சாதம் வடி வேக வச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு வச்சிருக்கிறேன் இப்போது இதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஆற வச்சு கொஞ்சம் ஆற வச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே வாசமாக இருக்கும் நான் சேர்க்கலை என் பொண்ணுக்கு நெய் பிடிக்காதனால நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்